ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிட்டி கார் ட்ரைனர்ஸ் ப்ரொஃபஷனல் பர்சனலைஸ்ட் கார் ட்ரைனிங் சர்வீசஸ் இன் சென்னை அட் டோர் ஸ்டெப். வியூவர்ஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் ஃப்ரம் வியாசர்பாடி. ஸோ சார் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் மெட்ராஸ்லேருந்து நம்மளோட இன்ஸ்டியூட்டில் வந்து நம்மகிட்ட டிரைவிங் கற்றுக்க வந்திருக்காரு. ஸோ சாருக்கு இன்னைக்கு ஃபஸ்ட் டே ஆஃப் கிளாஸ். அண்ட் இந்த டாஸ்க் என்ன பண்ண போறாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹவு டு மேக் லெஃப்ட் அண்ட் ரைட் டர்னிங்ஸ். ஒரு பிகினர்ஸ் வந்து லெஃப்ட் டர்னிங் அஸ் வெல் அஸ் ரைட் டர்னிங்ஸ் எப்படி பண்ணணும், என்ன மெத்தடாலஜி ஃபாலோ பண்ணணும், என்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பிரீஃபாக பார்க்க போகிறோம். ஸோ நான் சார்கிட்ட ஆல்ரெடி தியரிட்டிக்கலாக நிறைய போர்ஷன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த போர்ஷன்ஸ்லாம் அவர் ப்ராக்டிக்கலாக எப்படி அப்ளை பண்ணுறாரு, அவரோட டிரைவிங் லெவல் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி வருது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ வியூவர்ஸ், நம்ம இப்போ டாஸ்க்கு ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ நான் சார்கிட்ட என்ன சொல்லியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெயிட் அப் ரைட் சார். ஸோ ஒரு டேர்னிங்ஸ் பண்ணும்போது பேஸ் தியரி என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் கண்ட்ரோல் தான். ஒரு ஸ்ட்ரெயிட் ரோடில் நம்ம நல்ல ஸ்பீடில் மூவ் பண்ணலாம், பட் ஒரு டேர்னிங் பண்ணும்போது ஸ்லோ பண்ணி தான் டேர்ன் பண்ணணும். அதே மாதிரி லெஃப்ட் டேர்ன் வந்து சார் க்ளோஸாக எடுக்கணும், ரைட் டேர்ன் வைடராக எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இஸ் கோயிங் டு மேக் அ ரைட் டேர்ன் ஹியர். ரைட் இண்டிகேட்டர் போட்டுக்கோங்க, ரைட் மிரர் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க, ஹார்ன் மேக் இட் அஸ் அ வைட் ரைட் ஹியர். ஸோ இந்த இடத்துல வைட் ரைட் எடுக்கணும். ஸோ இங்கே பார்த்துக்கிறாரு லெஃப்ட் அண்ட் ரைட் பார்த்துன்னு வைட் ரைட்டு. ஸோ அதே மாதிரி ஸ்டீரிங் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா ஷஃபில் மெத்தட் யூஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்கேன். ஸோ அது அவர் கம்ஃபர்டபுளாக இருக்கு. அதே மாதிரி ரோடு ஸ்ட்ரைட் ஆகும்போது ஸ்டீரிங் ஸ்ட்ரைட் பண்ண சொல்லியிருக்கேன். சூப்பர் சார், மூவ் ஸ்ட்ரைட் அகேன் அகைன் கமிங் அப் ஆஃப் ரைட் யுவர் டே. ஸோ கெய்னிங் த ஸ்டீரிங் கண்ட்ரோல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஸ்டீரிங் கண்ட்ரோல் எப்படி கெயின் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு டேர்னிங் பாயிண்ட்டில் ஸ்லோ பண்ணிட்டு டர்ன் பண்ணால் மட்டுமே தான் ஸ்டீரிங் கண்ட்ரோல் கெயின் ஆகும். அனலைசேஷன் ஆன் ரோட்ஸ் வைல் டர்னிங், ஈச் அண்ட் எவ்ரி ரோடோட விட்டை கரெக்டாக நம்ம அப்சர்வ் பண்ணிக்கணும். கிளச் அப்புறம் ப்ரெஸ் பண்ணுவோங்க, ப்ரெஸ் கிளச் ஃபுல்லி ஹியர், வெரி குட் சார், ஃபுல் ரைட் ஹியரும் அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கோங்க ஸ்டீரிங். பர்ஃபெக்ட், ஹியர் அகைன் ஸ்ட்ரைட் த வெஹிக்கிள், கிராஜுவலி ஸ்ட்ரைட் த வெஹிக்கிள் ஹியர். எஸ், மூவ் ஸ்ட்ரைட் நோ ஸ்ட்ரைட் ஆகும் கொடுங்க அப்படி இந்த லைன்லேயே. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி டாஸ்க் நம்ம கொடுக்கும்போது அந்த டாஸ்க் எதுக்காக கொடுக்குறோம், ஏன் கொடுக்குறோம், அந்த டாஸ்க்கில் அவங்க என்ன கற்றுக்குறாங்க அப்படின்றத நம்ம எலாபரேட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். ஸோ சார்கிட்ட நான் சொல்லியிருக்கிறது இந்த டேர்னிங் டாஸ்கில் ஃபுல்லாகவே அவர் கெயின் பண்ணுறது ஸ்டீரிங் கண்ட்ரோல், ஸ்பீட் கண்ட்ரோல், கிளச் கண்ட்ரோல், அகைன் கமிங் அப் ஆஃப் ரைட் யுவர் டே. ஸோ இந்த டேர்னிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஆல்ரெடி பண்ணது தான். ஸோ 3 hours ஆஃப் கிளாஸில் ஆல்ரெடி அவர் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ அவர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாரு அப்படின்றது நீங்கள் பார்க்கறதுக்காக தான் இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணுறேன். ஸோ ஒரு பிகினர்ஸ்க்கு மெயினாக டேர்னிங்ஸில் ஸ்டீரிங் கண்ட்ரோல் தான் ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிளச் அவர் ஃபுல்லாக லீவ் பண்ணிட்டாரு. ஸோ நான் சார்கிட்ட என்ன சொல்லியிருக்கேன்னா, ரோடு ஸ்ட்ரைட் ஆகி வெஹிக்கிள் ஸ்ட்ரைட் ஆனதுக்கப்புறம் கிளச்சை நான் லீவ் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ அந்த டேர்னிங் ப்ராசஸில் இருக்கும்போது நம்ம கிளச்சை ஹோல்டிலே தான் வச்சிருக்கணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிளச்சை ஹோல்டிலே தான் வச்சிருக்காரு. நோ இஸ் கோயிங் டு மேக் அ ரைட் டேர்ன் ஹியர். ஸோ கிராஜுவலாக டேர்ன் பண்ணுறாரு. ஸோ கரெக்டாக ஹோல்டிலே வச்சுட்டு கிராஜுவலி ஹேஸ் டு ஸ்ட்ரைட் த வெஹிக்கிள். ஸோ ரோடு ஸ்ட்ரைட் ஆகும்போது அவர் கரெக்டாக ஸ்டீரிங் ஸ்ட்ரைட் பண்ணியிருக்கணும். எஸ் சார், ஸ்ட்ரைட் ஆகும் பண்ணுவோம் அப்படி. அண்ட் ப்ரொசீஜர் டு மேக் டேர்னிங்ஸ், இண்டிகேட் பண்ணிக்கணும், மிரர் அப்சர்வ் பண்ணிக்கணும், ஹார்ன் பண்ணிக்கணும், ஸ்ட்ரைட்டாக போகிறோம் சார் இந்த வாட்டி. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி டேர்னிங்ஸ் பண்ணும்போது அந்த ரோடோட ஜங்ஷன் பாயிண்ட்ஸ் அப்சர்வ் பண்ணிக்கணும், ரைட் அண்ட் லெஃப்டில் வர வெஹிக்கிள்ஸோட மூவ்மெண்ட் அப்சர்வ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் சார்கிட்ட. ஸோ அங்கே போய் அவர் லெஃப்ட் எடுக்க போகிறாரு, கமிங் அப் ஆஃப் லெஃப்ட் யூ டேக்ஸ். ஸோ டேர்னிங்ஸ் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஃபுல்லாக கட் பண்ணிட்டு ஸ்ட்ரைட் பண்ணுற மாதிரி இருக்கு. ஸோ இண்டிகேட் பண்ணிட்டாரு, ஹார்ன் பண்ணிக்கிறாரு, லெஃப்ட் மிரர் ஃபோக்கஸ் பண்ணிக்கிறாரு. ஸோ கரெக்டாக அந்த ஜங்ஷன் பாயிண்ட் வந்ததுக்கப்புறம் ஃபுல்லாக ஸ்லோ பண்ணிட்டு எஸ் சார் கம்ப்ளீட் லெஃப்ட் திருப்புங்க, ஃபுல் லெஃப்ட் ஹியர், வெரி குட், அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கோங்க ஸ்டீரிங்க. ஸோ வெஹிக்கிள் திரும்புற வரைக்கும் அப்படியே ஹோல்டு பண்ணிக்கணும் ஸ்டீரிங்க. ஸோ ஒன்ஸ் வெஹிக்கிள் ஸ்ட்ரைட் ஆகி ரோடு ஸ்ட்ரைட் ஆனதுக்கப்புறம் கிராஜுவலாக ஸ்ட்ரைட் பண்ணணும். எஸ் சார், ஸ்ட்ரைட் பண்ணுங்க கிராஜுவலாங்க, வெரி குட், பர்ஃபெக்ட். ஸோ கரெக்டாக ஸ்ட்ரைட் பண்ணிட்டாரு, ஃபைன் சார், ஸ்ட்ரைட் ஆகும் பண்ணி அகைன் கமிங் அப் ஆஃப் லெஃப்ட் யூர் டே. ஸோ இந்த மாதிரி ரெசிடென்ஷியல் ஏரியாவில் நம்ம ஒரு பிகினர்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுத்தோம் அப்படின்னா லெஃப்ட் சார், ஃபைன், அப் ஸ்ட்ரைட் ரைட் எடுத்துருக்கோம். அந்த இடத்துல என்ன பெனிஃபிட் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் அவங்களுக்கு தெரிய வரும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இஸ் கோயிங் டு மேக் அ ரைட் டர்ன் ஹியர். ஸோ ரைட் டர்ன் வைடாக எடுக்கணும், ரைட் மிரர் பார்த்துக்கோங்க, வைட் ரைட் டர்ன் ஹியர், அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கோங்க ஸ்டீரிங்க, ஃபைன் சார், ஹியர் அகேன் கிராஜுவலி ஸ்ட்ரைட் த வெஹிக்கிள், சூப்பர் ஆக்சலேஷன் ஹியர், நோ கான்ஸ்டன்ட் ஆக்சலேஷன், அகைன் ஸ்ட்ரைட் டவுன் பண்ணி கமிங் அப் ஆஃப் லெஃப்ட். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி டேர்னிங் எடுக்கும்போது அந்த ரோடோட ஜங்ஷன் பாயிண்ட்ல தான் டேர்ன் பண்ணணும். ஸோ பேஸ் தியரி ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணிக்கணும், லெஃப்ட் ஹேண்ட் க்ளோஸாக எடுக்கணும், ரைட் ஹேண்ட் வைடராக எடுக்கணும், கெய்னிங் ஸ்டீரிங் கண்ட்ரோல், அனலைசேஷன் ஆன் த ரோட்ஸ், லெஃப்ட் சரிங்க, லெஃப்ட் இண்டிகேட் பண்ணிக்கோங்க, ஹார்ன் பண்ணிக்கோங்க, ரைட்டில் வர வெஹிக்கிள் பார்த்துன்னு மேக் இட் ஆஸ் அ க்ளோஸ் லெஃப்ட் ஹியர், ஃபுல் லெஃப்ட், கம்ப்ளீட் லெஃப்ட், ஃபுல் லெஃப்ட், வெரி குட். ஸோ டேர்ன் பண்ணும்போதே அந்த டேர்னிங் பாயிண்ட்ல என்ன இருக்குன்றதை பார்த்துட்டு தான் திருப்பணும், ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க வெஹிக்கிள், வெரி குட் சார், சூப்பர், ஸ்ட்ரைட்டாகவும் போனோம் அப்படியே. ஸோ வியூவர்ஸ், ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் கிடச்சிருக்கும், டேர்னிங்ஸில் ஒரு பிகினர்ஸ் என்ன மெத்தடாலஜி ஃபாலோ பண்ணணும், என்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணும்,
இந்த ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணும்போது அவங்களோட பிராக்டிக்கலா அவங்க அப்ளை பண்ணும்போது அவங்களோட டிரைவிங் லெவல் எவ்வளவு எக்ஸலென்ட்டா வருது அப்படிங்கறது தெரிய வரும் ஆல்வேஸ் நீட் யுவர் சப்போர்ட் கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் நெய்பர்ஸ் யாருக்கு டிரைவிங் கத்துக்கணும் அப்படினாலும் சிட்டி கார் ட்ரைனர்ஸ் அப்ரோச் பண்ணுங்க தேங்க் யூ வியூவர்ஸ்